என் பேர் யோகேஸ்வரன், நான் மணிப்பக்கம் தான். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பயிலகத்தை வந்து நான் நெகட்டிவாக எனக்கு எதுவும் தாட் கிடையாது. ஏன்னா இது இன்னை வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான தாட்டே வந்து மனசில் வந்து பயிலகத்தை பற்றி வந்ததில்லை. நான் எதனால் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு விசாரித்தேன். அந்த இன்ஸ்டியூட் பேரை சொல்ல வரல. ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டில் விசாரிக்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் வந்து டிப்பிக்கலாக நாங்கள் ஈவினிங் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேட்ச் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அதனால் ஈவினிங்கில் சேரலாம் தான் இருந்தேன். அந்த டைம் காலேஜ் இருந்ததுனால ஈவினிங் சேரலாம் இருந்தேன். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஃபீஸ் ஒரு 5000 வந்து பே பண்ணிட்டு ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவங்க இழுத்துட்டே தான் இருந்தாங்க. ஈவினிங்கில் பேட்ச் எதுவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறோம், ஆள் யாரும் சேரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் பயிலகத்தில் வந்து விசாரிச்சுட்டு போயிருந்தேன். லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற டிபிக்கல் இன்ஸ்டியூட் கிடையாது, அவங்க ஆனஸ்ட்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஈவினிங்கில் தான் படிக்கணும்னா நீங்கள் வேறு தான் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைமில் நான் போயிட்டேன். அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் 5000 பே பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணும்போது அவங்க கொஞ்ச நாள் வந்து ஈவினிங்கில் நாங்கள் எதுவும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் தான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல, இப்போதைக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக்கும் நாங்கள் எதுவும் பேட்ச் ஆரம்பிக்கல, ஜாவா ஆரக்கிள் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசினாங்க. பட் அது வந்து எனக்கு பிடிக்கல அந்தளவுக்கு. நான் எந்த கோர்ஸ் படிக்க போகணும்னு நினச்சேனா அது கொடுக்காம எனக்கு வேறு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நான் அது வரைக்கும் பரவாயில்ல, நான் ஒரு டெமோ கிளாஸ் கூட நாங்கள் அட்டன் பண்ணலை. அதனால் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அவங்க ஒன்றே சரி நீ ஃபீஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி ஒரு 2 டேஸில் ஃபீஸ் வந்து ரீபே பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அப்போ வந்து சார் வந்து மறுபடியும் லோகேஷ் சார்ட்ட வந்து நான் பேசினேன். அவங்க வந்து நான் பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறோம், அப்போ வந்து நான் வந்து நார்மலாக காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கேட்டேன் பயிலகத்தில். அப்போ வந்து பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறம்போது சொல்கிறோன்னு சொன்னாங்க. நான் ஃபார்மில் கூட அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கூட பண்ணிக்கலாம், வந்தோடனே நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க எதுக்குன்னு வாங்க, வந்தோடனே டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க கிட்டே. நானாக கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஃபார்மும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போனால் ஒரு 2-3 டேஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ வந்து ஜாயின் பண்ணேன், June 16 வந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு June 16 தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து எனக்கு வந்து பயிலகம் வந்து நான் யாருக்குனாலும் நான் இது இன்னி வரைக்குமே வந்து அதே மாதிரி பயிலகம் வந்து அதிகமாக அட்வர்டைஸும் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக தான் அந்த மவுத் டு மவுத் பரவாயில்லாம் எனக்கு தெரிஞ்சு. நானே ஒரு 2-3 பேர் சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லி வந்து பயிலகத்தில் சேர்ந்தேன். சோஷியல் மீடியாலையும் அதிக அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை பயிலகம். அது எனக்கு வந்து பயிலகத்தில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. உங்களோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ட்ரைனர் பேர் வந்து விஜயராகவன், அவர் நல்லா எடுத்தார். அவர் நெகட்டிவாக நான் எதுவும் சொல்ல, ஏன்னா அவர் வந்து நாங்கள் வந்து ஹெசிடேட்டே பண்ணல எங்களை, நாங்கள் எந்த டவுட் கேட்டாலும் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் சொல்லி கொடுத்தாரு. கிளாஸ் இத்தனைக்கும் லேட் ஆச்சு எங்களுக்கு, நாங்கள் அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணதுனால அங்கே கேட்டது கேட்கும் போது அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததுனால அவர் இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு கிளாஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவரை பற்றி என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு இல்லை. சும்மா நீங்கள் இவ்வளோ நாள் 3-4 மாதம் இங்கே தொடர்ந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்திருக்கீங்க, இந்த ஏரியாவை மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெகட்டிவா இல்ல, சும்மா இந்த ஏரியா சார் அப்படி மாத்திக்கிட்டா இன்னும் பெட்டரா. அந்த மாதிரி எதுவும் எனக்கு இல்லை சார், நான் அதான் சொல்லுவேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு சார், அதாவது அஃபோர்டபுளாகவும் பண்றீங்க, நல்லாவும் இருக்கு, நான் அதான் சொல்லுவேன். நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சிருந்த இன்னும் பிளேஸ் ஆகல. ஆமா சார், என்ன பிளான் பிளேஸ் ஆகணும்? ஆனா நான் சேரும் போதே வந்து ஒரு ஓகே சார் சொல்றேன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னால உங்களுக்கு பயம் இருக்கு, அதுதான் இன்னமும் அந்த பயம் இருக்குது தான். சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இப்படிலாம் பிளேஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பிளேஸ் ஆனாங்கள, அவங்கள பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளும் பிளேஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. குடி சீக்கிரம் ஆகிடுவோம், அது மட்டும் நம்பிக்கை இருக்குது. விரைவில்